பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக விளங்கியது பெருந்தோட்டத்துறை. அதாவது நாங்கள் மலையக பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய தேயிலை உற்பத்தியாகட்டும் ரப்பர் உற்பத்தியாகட்டும் இதுவரையில் இலங்கைக்கான பொருளாதாரத்துக்கான ஒரு முதுகெலும்பாக அமைந்து கொண்டே தான் இருக்கின்றது. எனவே அவர்கள் இலங்கைக்கு புலம்பெயர்ந்து அல்லது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு 200 ஆண்டுகளை தொட்டுவிட்டார்கள். 200 ஆண்டுகளை கடந்து போகின்ற இந்த நேரத்திலே அவர்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வியல், கலாச்சாரம், பாரம்பரியம் இவ்வாறான பல விளையங்களை தான் இன்றைய நிகழ்ச்சி முழுவதுமாக நாங்கள் கதைப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். எனவே இதில் நாங்கள் 2 விடயங்களை கதைக்கப் போகின்றோம். ஒன்று, அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. அதே நேரத்தில் அவர்கள் எதிர்காலத்தில் கொண்டெடுக்கப்படுகின்ற அல்லது முன்னெடுக்கப்படுகின்ற சில விடயங்களை தொடர்பாக தான் கதைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இது தொடர்பான நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் சமூக கலை இலக்கிய செயற்பாட்டாளர், அதே போன்று நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தின் பிரதான அமைப்பாளர், அதே நேரத்தில் நிகர் சஞ்சிகையினுடைய ஆசிரியர் திரு அருணாச்சலம் லட்சுமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லமாக இருக்கிறோம். சரி, அதே நேரத்தில் இந்த மலையகம் 200 முன்னிறுத்தி ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வரங்கு தொடர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 50 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்றது. மலையகத்தினுடைய வாழ்வியல், கலாச்சாரம், பாரம்பரியம் இப்போ மலையகத்தை உள்ளடக்கிய அனைத்து விடயங்களையும் இந்த 50 மாதங்களாக நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. உண்மையாகவே இந்த ஒரு நோக்கம் எவ்வாறு உங்களுக்கு வந்தது? உண்மையிலும் எங்களுடைய இந்த மலையக சமூகத்தை பொறுத்தவரையில் ஆய்வுத்துறையை ஆய்வு தரவுகள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் மாத்திரம் இருக்கிறது. கல்வி பொதுவாக இலக்கியம் அரசியல் என்ற ஒரு வரையறைக்குள் மாத்திரமே இருக்கின்றது. உண்மையிலும் அது மட்டுமல்ல எங்களுடைய வாழ்வியல். இலங்கைக்கு தென்னிந்தியாவிலிருந்து பிரித்தானிய காலனித்துவத்திலே அழைத்து வரப்பட்ட மலையக மக்கள் 200 வருடங்களை அண்மித்திருக்கின்ற நிறைவு செய்திருக்கின்ற இந்த தருவாயிலே அவர்களுடைய வாழ்வியல், சமூக பண்பாட்டு, பொருளாதார, கல்வி அவ்வாறான பல விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் அடுத்த கட்ட நகர்விற்கு அதனை ஒரு முன்மொழிவிற்கான தரவுகளாக கொள்ளப்படல் வேண்டும் என்ற ஒரு நோக்கம் கருதியே இந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். இப்போ 1823 பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தோட்ட தொழிலாளிகளாக மலையகத்தினுடைய மக்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அக்காலகட்டத்தில் இங்கே வந்து அவர்களுடைய உற்பத்திகள் இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. 200 ஆண்டுகால இந்த வரலாற்றை ஆவணப்படுத்த முடியுமா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. உண்மையிலும் 1823 தான் அது முனைப்பாகின்றது. அதற்கு முன்னரும் வந்திருக்கிறார்கள். அதாவது பாதைகள் அமைப்பது, அவ்வாறான பிரித்தானியத்துடைய அந்த ஏகாதிபத்திய அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய காலனித்துவத்தில் அவர்களுடைய பொருளாதாரத்தை விஸ்திரப்படுத்தி கொள்வதற்காக இந்த மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் 1823 என்பதே ஒரு முனைப்பு பெறுகின்ற காலகட்டமாக இருக்கிறது. எனவே எந்த விடயத்தையும் எனக்கு ஒரு விடயம் ஞாபகப்படுத்துவது எந்த விடயத்தையும் நாங்கள் 100% அடைய முடியாது, ஆனால் முயற்சி செய்யலாம் தானே. அந்த வகையிலே 200 வருட வாழ்க்கை, அதற்கு முன்பட்ட வாழ்க்கையும் இருக்கிறது. அது அவற்றை நாங்கள் ஆவணப்படுத்துவதற்கு அது தொடர்பான சிந்தனையை நாங்கள் கிளர்ச்சி செய்வதற்காக வேண்டி நிச்சயமாக இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். அதே நேரத்தில் மலையகத்தை பொறுத்தவரையில் சமூகம், பொருளாதாரம், கலை, இலக்கிய, கல்வி, விளையாட்டுத் துறை, அரசியல் அனுபவங்கள் இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் வந்து தொடர்ச்சியாக சிறப்பாக மக்கள் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய துன்பங்களையும் தாண்டி, துயரங்களையும் தாண்டி இன்று சமூகத்தில் அவர்கள் பல்வேறுபட்ட துறைகளில் குறிப்பாக கல்வித்துறையில் சாதனை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது மலையக மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அவர்களுடைய வெற்றி பாதையின் ஒரு முதல் கட்டமாக இதை நாங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த கல்வி அப்படின்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலையக மக்களுடைய இன்றைய நிலை நீங்கள் அந்த காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எவ்வாறு வேறுபடுகிறது? உண்மையிலும் இந்த நாட்டினுடைய கல்வி வரலாறை எடுத்துக்கொண்டால் பல வருடங்கள் கல்வி உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாகவே மலையக சமூகத்தவர்கள் விளங்குகிறார்கள். 88களின் பின்பே தேசிய நீரோட்டத்திலே இந்த மலையக மக்களும் இணைத்து கொள்ளப்படுகிறார்கள். 1988 அதன் பின்புதான் தேசிய நீரோட்டத்திலே இந்த மலையக மக்கள் அவர்கள் கல்விப்பால் கவனத்தை இந்த அரசாங்கம் செலுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அது ஒரு அந்த காலகட்டத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இன்று கல்வித்துறையிலே பல விற்பனர்கள், பல சாதனையாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது ஒரு உண்மையிலும் சாதனைக்குரிய விடயம்தான். இருந்த போதிலும் 90 காலகட்டத்திலே
சீடா கல்வி திட்டத்தின் ஊடாக பல உதவிகள் ஊடாக பல பாடசாலைகள் பெருந்தோட்ட பகுதியில் நிறுவப்பட்டன. அந்த காலகட்டத்திலே பெற்றோர்கள் இந்த பாடசாலையோடு பாடசாலை செயற்பாடுகளோடு ஒன்றிணைந்த ஒரு தன்மை காணப்பட்டது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்று கல்வித்துறையிலே பல வளர்ச்சி நிலை காணப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இருந்த போதிலும் தற்பொழுது ஒரு அவதானத்தை நாங்கள் செலுத்த வேண்டியதான் இருக்கிறது. இந்த பாடசாலைகள் மீது பெற்றோர்களுடைய கவனம் சிதைந்து வருகின்றதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே எந்த வகையில் அது சிதைந்து வருகின்றது? அவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை, தொழில் பிரச்சனை என்ற பல காரணங்களின் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற அந்த காரணம் போன்ற விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது அந்த 90களின் பின்பு ஏற்பட்ட அந்த ஒரு அக்கறை நிலை இன்று அது சடுதியாக குறைந்து கொண்டுதான் வருகிறது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இது தொடர்பாக நாங்கள் இந்த கல்வி வாய்ப்புகள் தொடர்பான அரங்குகளிலே இணைய வழியிலே நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற அந்த அரங்குகளிலே விரிவான பார்வையை நாங்கள் பார்ப்பதற்கான களமாகத்தான் அதை அமைத்திருக்கின்றோம். சரி, இந்த மலையகம் 200 முன்னிறுத்தி ஏற்பாடு செய்திருக்கின்ற இணைய வழியிலான தொடர் ஆய்வரங்க அட்டவணை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 50 மாதங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய போகிறீங்க. மே மாதத்திலிருந்து ஆரம்பித்து ஆய்வரங்கு விடையும் அதே மலையக நாட்டார் பாடல்களோடு ஆரம்பித்த விடையும் அப்படியே தொடர்ச்சியாக போக போகின்றது. இந்த இணையவழி கருத்தரங்கு அப்படின்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையாக இணையவழி கருத்தரங்கில் உங்களுக்கு இதை நன்மை பாய்க்கக்கூடிய விதத்தில் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பொருளாதாரம், நேர பிரச்சனை, தூரம் இவ்வாறான பிரச்சனைகளை இருக்கின்ற பொழுது ஓரிடத்திற்கு எல்லோரையும் அழைத்து வருவது என்பது இன்று ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இணையம் என்கின்ற போது கொரோனா காலகட்டத்திலும் கூட அது உண்மையிலும் இலங்கையிலே தீவிரமாக அறிமுகமாகிய செயற்பாடாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கம் இந்த மூத்த இலக்கியவாதிகளை மலரன்பன், தெளிவத்தை ஜோசப் போன்றோரை அவர்களுடைய ஆளுமைகளை எல்லாம் நாங்கள் இந்த இணைய வழியின் ஊடாகவே ஒரு கலந்துரையாடினோம். பல ஆய்வுக் கட்டுரைகள் அங்கே முன்வைக்கப்பட்டன. அரசியல், சமூக, கலாச்சார பற்றியெல்லாம் பல விடயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக வெற்றி அளித்தது. பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களும் எங்களுடைய அமைப்பின் ஒரு ஆலோசகராக தொழில்பட்டார் என்பதும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய விடயம். அவ்வாறே தெளிவத்தை ஜோசப் அவர்களுடைய இலக்கிய அவர்களுடைய எழுத்து பணியில் தெளிவத்தை ஜோசப் என்ற ஒரு பார்வையை 2 வாரங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக 10 ஆய்வுக் கட்டுரைகளோடு செய்திருந்தோம். அது ஒரு முன்மாதிரியான செயற்பாடு என்ற வகையிலே இந்த விடயங்களும் வெற்றி அளிக்கும். நேர பிரச்சனை, தூர பிரச்சனை, எல்லோரையும் ஓரிடத்திற்கு ஒருங்கிணைக்கின்ற பிரச்சனை என்பதற்கு அப்பால் இதனை சாதகமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை மேல் இருக்கிறது. 50 மாதங்கள் என்றாலும் கூட இதனை நாங்கள் 5 வருடத்திற்கு 60 மாதங்களுக்கான செயற்பாடாகத்தான் இதனை நாங்கள் முன்னெடுப்பதற்கான திட்டமிட்டு இருக்கின்றோம். இதில் இன்னும் ஒரு 10 விடயங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நேற்றும் கூட திரு நவரத்ன ராஜாவர் என்ற ஒரு சட்டத்தரணி அவர்கள் மனித உரிமைகள் இந்த மலையகத்திலே இந்த வகை பங்கே இருக்கின்றது என்ற ஒரு தலைப்பை எமக்கு அறிமுகப்படுத்தினார். உண்மையிலும் அவ்வாறான இந்த காலகட்டத்திலே இருக்கின்ற சமூகத்தின் எல்லா தரப்பினரையும் அணுகி அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்குகின்ற வகையில் இன்னும் ஒரு 10 தலைப்புகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். மலையகத்தினுடைய பாரம்பரியம், வரலாறு, அதன் நேரத்தில் கலாச்சாரம் என்றதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அதை நாங்கள் கதைப்பதுக்கு இந்த ஒரு மனத்தையாலும் பார்த்தாது. உண்மையாகவே அந்த கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இன்னும் பின்பற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றதா? உண்மையிலும் இது அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு அதற்கு முன்னாடி நாங்கள் பார்க்கின்ற பொழுது குமரிக்கண்டம் என்ற வகையிலே இந்த தமிழர்கள் தொடர்பு பட்டிருந்தாலும் கூட இலங்கையிலே இந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்து 200 வருடம் என்று வரையறை இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நீண்ட இந்திய துணைக்கண்டத்தினுடைய அந்த குமரிக்கண்ட வரலாற்றோடு தொடர்பு பட்டவர்கள். அவ்வாறே இலங்கையிலும் பூர்வீக இராமாயணம் காலத்திலே இருக்கின்ற நாங்கள் தமிழ் மன்னனான இராவணனை நாங்கள் எங்களுக்கு எதிராக பார்க்கின்ற அந்த ஒரு தனம் இந்த தமிழர்களுடைய வரலாற்றின் அல்லது வாழ்வியலின் இந்த விடயங்களிலே பலவீனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே இது அந்த ஒரு சமூக அடிப்படையிலே புலம்பெயர்ந்ததன் பின்புதான் அந்த 200 என்ற வரையறை இருந்தாலும் கூட ஒரு நீண்ட வரலாற்றுக்குரியது. எனவே அதனுடைய தொடர்ச்சி நிலையிலே இந்த சூழலோடு வருகை தந்த இந்த சூழலோடு வனாந்தரமாக இருந்த இந்த சூழலோடு அவர்களுடைய உழைப்பு வாழ்வியல் முறை என்ற வகையிலேயே நாங்கள் இங்கே எங்களுடைய பாரம்பரிய விடயங்களையும்
அணுக வேண்டிய ஒரு தேவையும், அவ்வாறே கலை இலக்கிய அம்சங்களை நாங்கள் படைப்பாக்கத்தோடு அதனை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே நேரத்தில் இப்போ 200 வருடங்களுக்கு மேலாக உழைத்து கொண்டே இருக்கின்றார்கள், இப்பொழுது வரையும் உழைத்து கொண்டே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இதுவரையில் கிடைக்கின்றதா என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுடைய உரிமைகளும் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய சமூக கலை இலக்கிய செயற்பாட்டாளர் என்ற முறையில் இதற்கான எதுவும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்? நிச்சயமாக அவ்வாறான ஒரு நடவடிக்கைகளுக்கான ஒரு ஒரு கலந்துரையாடல் அரங்காகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். உண்மையில் நிச்சயமாக அது சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பை எல்லா வகையிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. உண்மையிலும் நாங்கள் இந்த நாட்டிலே காடழிக்க வந்தோம், அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் என்ற வகையில் மீளவும் இந்த விளைநிலங்கள் காடுகளாக்கப்படுகின்றன. அது உண்மையிலும் எம்மவர்களுடைய எம்மவர்களுடைய அக்கறை இல்லாத நிலையும் ஒரு காரணம். அதே வகையில் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு உளவியல் ரீதியான ஏனைய எதிர் செயற்பாடுகளும் அவ்வாறு இருந்திருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க விளைநிலங்கள் காடுகளாக மீண்டும் மாறுகின்றது, அவரான செயற்பாடுகள் செய்வதற்கு உளவியல் ரீதியாக அவர்களை மாற்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக. நிச்சயமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் சில திட்டங்களை அவர்கள் தீட்டுகின்ற பொழுதே அதனூடாகவே அந்த பெருந்தோட்ட துறையிலிருந்து எம்மை அப்புறப்படுத்துகின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. உண்மையிலும் மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற வகையில் 88 ஆண்டுகளுக்கு அந்த காலகட்டத்திலே வந்த அந்த திட்டத்தினூடாக பெருந்தோட்டங்களிலிருந்து மக்கள் அங்கே சிதற வேறு இடங்களுக்கு புலம்பெயர செய்தார்கள். அவ்வாறு புலம்பெயர்ந்தது தொடர்பாகவும் எங்களுடைய ஒரு இடப்பெயர்வு என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் ஒரு ஆய்வரங்கை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதன் இப்பொழுது அந்த தோட்டங்களிலே பெரும்பான்மையினத்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக கொத்மலை திட்டம், அந்த கொத்மலை நீர்த்தேக்கத்தினை அண்மித்த அந்த பிரதேசங்கள் எல்லாம் பெருந்தோட்ட பகுதிகளாக இருந்த அந்த இடங்கள் இப்பொழுது அங்கே பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை விருத்தி செய்கின்ற தொழில்துறையிலே குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இருந்த தேயிலையை கூட நன்கு பராமரிக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலே இருக்கின்ற இந்த பெருந்தோட்டத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது வனாந்தரமாக இருக்கிறது, அது செழிப்பாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு சந்திக்கும் இன்றும் எவ்வாறு நாங்கள் மன்னாரிலிருந்து வருகை தந்தோமோ அந்த வகையிலே இன்னும் சந்திகளிலே பிரதான சந்திகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் தொழில் வாய்ப்பிற்காக. சில நேரங்களிலே பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த அந்த காலனிகளிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்காக வந்து அழைத்து சென்றால் மாத்திரமே அன்றைய அவர்களுடைய வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு பக்கம் பெருமைப்பட்டு கொண்டாலும் கூட இந்த எமது சமூக அடித்தளம் அங்கே உண்மையிலும் அது ஆட்டம் காண்டு கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் கற்றவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்த எல்லா துறையை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்த ஒரு திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக காடுகளாகின்ற அந்த தோட்டப்பரப்புகள் பெரும்பான்மையினருக்கு மீளவும் அது இன்று இருக்கின்ற அரசியல் சூழலிலே பல பெரும்பான்மை அரசியல்வாதிகள் அதனை பிரித்து வழங்குகிறார்கள். அது எல்ஆர்சி என்ற ஒரு அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழு ஊடாக அது சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை நீங்கள் எவ்வாறு ஆவணப்படுத்த போறீங்க? அதே நேரத்தில் இந்த ஆய்வரங்கில் எத்தனை ஆய்வாளர்கள் பங்குபட்டு போகின்றார்கள்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் இல்லையா? இதை ஒன்றிணைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதை நீங்கள் எவ்வாறு சிறப்பாக செய்ய போறீங்க? நாங்கள் இதனை உண்மையிலும் ஜனவரியிலிருந்து இந்த வருடம் 2023 பார்வை இருந்த போதிலும் கூட பல நிகழ்வுகளை பல அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை நான் நினைக்கின்றேன் எங்களை பொறுத்தவரையில் இதனை கொண்டாடுவதற்கு அல்ல அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் கூட அண்மையிலே இது தொடர்பாக ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அதில் நானும் ஒருவனாக கலந்து கொண்டிருந்தேன். அந்த வகையிலே 50 நான் குறிப்பிட்டது போல் இன்னும் ஒரு 10 விடயங்களை சேர்த்து 5 வருடங்களை முழுமையாக இந்த ஆய்விற்காக உட்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதிலே ஒரு புலமைத்துவம் வாய்ந்த இதனை கூடுதலான ஈடுபாடை கொண்ட கல்வியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், கலை இலக்கியவாதிகள் என்ற வகையிலே தலைமை ஏற்பார்கள். ஒவ்வொரு மாதத்திலே 2 அரங்குகளிலே முதலாம் வாரம் என்றால் 3 வாரம் அவ்வாறே ஒரு விடயம் தொடர்பான ஆய்வரங்கு இடம்பெறும். குறிப்பாக
எதிர்வரும் காலங்களிலே இரண்டு வாரங்களிலே மலேக நாட்டார் பாடல் தொடர்பான ஆய்வரங்கை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதிலே ஒரு அரங்கிலே 4 ஆய்வாளர்களாவது தங்களுடைய ஆய்வுரையை நிகழ்த்துவார்கள். அவ்வாறே அடுத்த அரங்கிலே இன்னும் குறைந்தது, அது 5 மாறலாம், 4. ஆகவே ஒரு துறையிலே நாங்கள் 8 ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வுரைகளையும் 2 தலைமையுரைகளையும், குறிப்பாக மலேக நாட்டார் பாடல் என்றால் அதிலே 10 ஆவணங்களை நாங்கள் சேகரிக்கின்ற ஒரு திட்டமிடலோடு தான் இதனை ஆரம்பித்திருக்கின்றோம். இது முகநூல் நேரலையாக ஜூம் வழியிலே தான் இடம்பெறும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது எல்லா வகையிலும் ஒரு சிரமம் இல்லாத ஒரு காரியம் என்ற வகையிலே ஜூம் வழியிலே பெறுவது, அதனை முகநூல் நேரலையாகவும் பின்பு யூடியூப் தளங்களிலும் அதனை நாங்கள் இந்த 5 நிறைவின் பின்போ அல்லது சில இது சம்பந்தமான நலன் விரும்பிகள், வர்த்தக பிரமுகர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குமானால் அதனை நாங்கள் ஒரு நூல் வடிவத்திற்கே ஆவணப்படுத்த வேண்டிய திட்டமும் என்னிடம் இருக்கிறது. அதற்கு உண்மையிலும் இந்த சமூகத்தை சார்ந்த அந்த நலன் விரும்பிகளுடைய பங்களிப்பு இருக்குமானால் அதனை நாங்கள் விரைவாக வெற்றிகரமாகவும் அவ்வப்போது அதனை ஆவணப்படுத்தலாம் என்பதும் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, இப்போ அந்த ஆய்வரங்கில் கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜூம் வழியாக கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வாறான ஒரு ஐடி மூலமாக நாங்கள் அதை கலந்து கொள்வது, எவ்வாறு ஜூம் வழியாக கலந்து கொள்வோம்? அவ்வப்போது நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தினுடைய அந்த அரங்குகளின் முகநூல் வழியாகவும் அல்லது இருக்கின்ற வானொலி சமூக ஊடகங்கள் ஊடாகவும் வாட்ஸ்அப் குழுக்கள் ஊடாகவும் நிறைய அமைப்புகளினுடைய குழுக்கள் இருக்கின்றது, அதன் ஊடாக பகிர்ந்து தாராளமாக எல்லோரும் பங்கெடுக்கின்ற அந்த வாய்ப்பினை நாங்கள் வழங்குவோம். இத்தனை பேர் தான் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வரையறை இல்லையா? நிறைய தேவையான அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அவ்வப்போது செய்யலாம். இதை இவ்வாறான ஆய்வரங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை ஆவணப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை ஆவணப்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகளும் மிக மிக குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய நீண்ட கருத்தரங்கு இல்லையா? 5 இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்கின்ற பொழுது நிறைய சவால்களை சந்தித்து தான் நீங்கள் செய்ய முடியும் இல்லையா? நீங்கள் திட்டமிட்டபடி 5 தொடர்ச்சியாக இது நடைபெறுமானு கேட்டால் நடைபெற்றால் சிறப்பு, சில வேளை எதுவும் பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லையா? அதற்கான மாற்று வழிகளையும் நீங்கள் செய்து வச்சுருக்கிறீங்களா? நிச்சயமாக அது 5 பூர்ணமாக நடைபெற வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்த்தாக இருக்க வேண்டும். உண்மையிலும் அந்த ஒரு திட்டத்தை நாங்கள் யோசித்த பொழுது அதனை நாங்கள் சமூக தளங்களிலே பகிர்ந்த பொழுது பல ஊடகங்கள் குறிப்பாக சக்தி டிவியும் கூட எமக்கான அந்த விடயத்திற்கு ஆதரவு தருகின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. அந்த நல்ல விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக எமக்கான ஆதரவும் சாதகமான அம்சங்களும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மேல் நிறையவே இருக்கிறது. அப்போ இதற்கு உண்மையில் ஜூம் கட்டணம் மற்ற இணைய வசதிகள் என்ற வகையிலெல்லாம் இதனை ஆவணப்படுத்துகின்றதெல்லாம் ஒரு பெரும் ஒரு சாதாரண அரங்கிலே இருக்கின்ற செலவுகளை பார்க்கின்ற பொழுது அந்தளவு இல்லாவிட்டாலும் ஓரளவு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். எனவே அதனையும் சில நலன் விரும்பிகள், சில வர்த்தக பிரமுகர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்வார்களாக இருந்தால் இதனை உண்மையிலும் வெற்றிகரமாக செய்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த சமூகத்தின் ஒரு முக்கிய பங்கினர் என்ற வகையிலும் அந்த வர்த்தகத்துறை அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கை சம்பந்தமாகவும் நாங்கள் அரங்குகளை வைத்திருக்கின்றோம். ஆகவே அவர்களுடைய பங்கும் இது அதான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பல அமைப்புகள் செய்கின்றன. அந்த அமைப்புகளெல்லாம் இணைத்து அந்த அமைப்புகளில் உள்ளவர்களெல்லாம் இதில் இணைத்து கொண்டு இது ஆர்வம் உள்ளவர்களையும் இணைத்து கொண்டு புதிதாக இந்த எழுத்து பரிமாணத்திலே வளரத் துடிக்கின்ற ஆய்வு விடயங்களிலே வளரத் துடிக்கின்றவர்களுக்கான களமாகவும் இதனை வழங்குவதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம். எனவே இது இந்த சமூகத்தினர் இந்த ஒரு நல்ல விடயத்தை அவர்கள் அணுகிக்கொள்கின்ற முறையிலும் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டிய ஒரு அவசியத்தையும் அவர்கள் உணர்வார்களாக இருந்தால் அதனை நாம் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்பது எமது சின்னமாக இருக்கிறது. நிச்சயமாக தொடர்ச்சியாக 5 சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்த்தாக இருக்கிறது, நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போ மலையகம் அப்படின்னு எடுத்து சொன்னாலே மிக பிரபலியமானது அவர்களுடைய கலை, அதே நேரத்தில் அவர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய வாழ்வியல் முறை தென்னிந்தியாவை சார்ந்து தான் அவர்களுடைய கலை கலை இலக்கியங்கள் அதே நேரத்தில் பாரம்பரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையிலும் அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் குருமதுரை கண்டத்தோடு உடைய தொடர்பு இருக்கிறது. அத்தோடு இங்கே ராவணனுடைய ஆட்சியின் பின்பு அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற அந்த சமூக தொடர்புகளும் இந்த தமிழர்களுடைய வாழ்வியலிலே கலை அம்சங்களிலே வரலாற்றிலே பிணைந்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்ததன் தொடர்ச்சி நிலையை நாங்கள் மலையகம் என்ற ஒரு எங்களுக்கு நாங்கள் விரும்புகின்ற
குறிப்பாக உண்மையில் சட்ட ஏற்பாடுகளில் இந்திய வம்சாவளியர் தமிழர்கள் என்ற ஒரு பதம் அந்த ஒரு சொற்றொடர் இருந்தாலும் கூட இந்த சமூகம் விரும்பி தன்னை அழைக்க சொல்கின்ற பெயர் மலையக தமிழர்கள் என்ற வகையிலே, இந்த மலையகம் என்ற வகையிலே அதற்கென்ற தனியான கூத்துகள், அதனுடைய நிகழ்த்து கலைகள் என்ற வகையிலே கரகம், கோலாட்டம், கும்மி இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன, பல ஆடற்கலைகள் போன்றனெல்லாம் இருக்கின்றன. இந்த ஆடற்கலைகளை, இந்த அரங்கக்கலைகளை நிகழ்த்துவதற்கு இசை, அதன் பாடல் புனைவு என்ற வகையிலே பல விடயங்களை பற்றி நாங்கள் ஒவ்வொரு அரங்காக நாங்கள் நிச்சயமாக அது சம்பந்தமான ஆழப்பார்வையை பார்க்கலாம். குறிப்பாக இந்த கூத்துக்கள் ஒரு அரங்கியலுடைய ஒரு பரிமாணமாக நாங்கள் கூத்துக்களை அவதானிக்கலாம். அந்த வகையிலே மலையக மக்களோடு மிக ஒரு தொடர்புபட்ட கூத்துக்களாக முக்கூத்துக்கள் என்று சொல்வோம். அது காமன் கூத்து, அர்ச்சனன் தபசு, பொன்னர் சங்கர் என்ற வகையிலே. அதிலே ஒரு காலகட்டத்திலே உண்மையிலும் இந்த கூத்து தொடர்பான அரங்கியல் தொடர்பான ஆய்வுகளிலே ஈடுபட்ட இலங்கையிலே இருக்கின்ற ஆய்வாளர்கள் இந்த மலையக கூத்துக்களை, மலையக கலை இலக்கிய வடிவங்களை கண்டுகொள்ளாத நிலையே காணப்பட்டது. இப்பொழுது அது தொடர்பான பலருடைய எழுத்துக்கள், குறிப்பாக காமன் கூத்து தொடர்பாக என்னுடைய ஆய்வுகள் பெற்ற அந்த முக்கியத்துவம், அதே போல் மறைந்த லெனின் அவர்களுடைய ஆய்வுகள், இவ்வாறான பலருடைய ஆய்வுகள் இந்த கூத்தினுடைய பெருமிதத்தை எடுத்து சொல்வதிலே மிக முக்கிய இடம் வகித்திருக்கிறது என்பது உண்மை. அந்த அடிப்படையிலே இன்று இலங்கையினுடைய தலை சிறந்த கூத்துக்களில் காமன் கூத்து பிரதான இடம் வகிக்கிறது என்பதும் உண்மை. அந்த வகையிலே இந்த மூன்று கூத்துக்களுடைய பயில்நிலை என்பது மலையகத்திலே எல்லா பிரதேசங்களிலும் காணப்படுகின்றது. அண்மையிலே பல இடங்களிலே இந்த கூத்துக்கள் தொடர்பான கவனம் விடுபட்டிருந்தாலும் கூட கடந்த வருடங்களிலே எல்லா தோட்டங்களிலும், குறிப்பாக தென்னிலங்கையில் வாழ்கின்ற மிக சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களும் அதனை மிக அழகாக நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அண்மையிலே இந்த பொன்னர் சங்கர் கூத்து சென்கிராஸ் என்ற டயகம அந்த பகுதியிலே இருக்கின்ற தோட்டத்திலே மிக அதனை முகநூல் நேரலையாக நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. மிக நேர்த்தியாக அதனை வடிவமைத்திருந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான கவனம் எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டது. எனவே இந்த வகையிலே இந்த முக்கூத்துக்கள் தொடர்பாக குறிப்பாக அர்ச்சனன் தவசு என்ற அந்த கூத்து ஓரளவு மக்கள் மத்தியிலிருந்து அவ்வளவு இடம் இப்பொழுது ஒதுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே காமன் கூத்தை பலர் இந்த முறை நன்றாக செய்திருக்கிறார்கள். இதில் இன்னமொரு விஷயம், இப்போ முக்கூத்துகள் என்று சொல்லியிருந்தீங்க, அதற்கான கலைஞர்கள் வந்து இப்பொழுதும் அதை ஆர்வமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுக்கான வருமான பற்றாக்குறையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் புலம்பெயர்ந்து நகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அதன் மீது இன்னும் ஈர்ப்பு இருக்கின்றது. அதற்கான கலைஞர்கள் இருக்கின்றார்கள், சிறப்பாக செய்வதற்கான ஒரு எதிர்காலம் இருக்கின்றதா? நிச்சயமாக இது ஒரு உண்மையிலும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம்தான். பலர் இந்த இடப்பெயர்வு என்ற விடயங்களை நாங்கள் உண்மையிலும் கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எம்இல் சமூகத்திலிருந்து படித்த பலர் அந்த தோட்டங்களை விட்டு வெளியேறுவதில் தான் பிரதானம் முக கவனத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்கள் தொழில்துறை என்ற வகையிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு அடுத்த நிலையிலே இன்று தொழில் படையினர் என்ற வகையிலே ஆசிரியர்களுடைய பங்குதான் கூடுதலாக இருக்கிறது. எனவே இந்த பொறுப்புகளை பல ஆசிரியர்கள் விட்டு பார்ப்பது இந்த இடத்துல ஒரு அபந்தமான விடயம். எனவே இந்த அவ்வாறான விடயங்களை கவனத்தில் எடுத்து அந்த ஆசிரிய பெருந்தகைகள் இந்த சமூகத்தின் பொறுப்பை உணர வேண்டும் என்பது ஒரு தயவான இந்த நிகழ்ச்சியினூடாக அவர்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இருந்த போதிலும் அந்த தோட்டங்களிலே ஆர்வமாக இருக்கிறார் கலைஞர்கள், தயாராக இருக்கிறார். அவர்களுடைய அந்த தயார் நிலையின் காரணமாகத்தான் கடந்த வருடங்களிலே இது சம்பந்தமாக ஒரு திருப்திகரமான ஒரு மாற்றத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக நினைக்கிறேன். கழுத்துறையிலே அந்த பகுதியிலே ரைகம் தோட்டம் என்ற வகையிலே தென்னிலங்கையிலே இருக்கின்ற தோட்டங்கள், மிக சிறுபான்மையாக வாழ்கின்ற அந்த தமிழர்கள் மிக அழகாக அந்த கூத்துக்களை பயில்நிலைக்குள் உட்படுத்தி வருகிறார்கள். எனவே அந்த ஒரு நம்பிக்கையும் எவ்வாறு எம்மை படித்தவர்கள் புலம்பெயர்ந்து கொண்டு இருக்கின்ற நிலையிலே நான் நினைக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் பெரும்பான்மை வாழ்கின்ற கிராமங்களிலே அவருடைய வாழ்விடம் அதுவாக இருக்கும். ஆனால் இந்த தோட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்களாக அல்லது அரசு தொழில்களிலே வந்ததன் பின்பு அவர்களுடைய அந்த நலனை மாத்திரம் கவனத்தில் அவர்களதையும் கவனத்தில் அவர்கள் தான் எடுக்க வேண்டும். இருந்த போதிலும் சமூக நலன் என்ற வகையிலே அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இருந்த இவ்வாறான அவர்கள் புலம்பெயர்ந்த போதிலும் கூட அக்கறையோடு இருக்கின்ற அந்த ஊரை நேசிக்கின்ற அந்த இளைஞர்கள், அந்த கலையை நேசிக்கின்ற அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள்
அதனை கொண்டு செல்வது என்பது மிக உண்மையில் இந்த இடத்துல அவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிக்க வேண்டிய ஒரு தருவாயாகவே நான் இதனை கருதுகிறேன். இப்போ மலையக தோட்ட தொழிலாளர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டு குறிப்பாக மலையகம்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் வசிக்கின்ற இடங்கள் அதே நேரத்தில் அப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் இல்லையா, என்ன சொல்கிறது, அப்புத்தால இப்படியான நிறைய இடங்களை தான் சார்ந்து இருக்கின்றார்கள். நுவரெலியா போன்ற இடங்களை சார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு சில பகுதியினர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து தென்னிலங்கையை நோக்கியும் நகர்ந்து இருக்கின்றார்கள். அங்கும் ஒரு சிறிய அளவு மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்பர் உற்பத்தியில் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கின்றது. அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கலை கலாச்சாரம் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது இல்லையா? இதை பற்றி உங்களுடைய கவனம் எவ்வாறு இருக்கின்றது, உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? அவர்களும் தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் தான். இல்லை, தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வருகின்ற பொழுது பல பிரதேசங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்தியாவின் சில பிரதேசத்தை மையப்படுத்தியவர்கள் பதுளையை இருக்கின்றார்கள். அவ்வாறே கண்டி பகுதியை நீங்கள் சொன்ன மத்துக்கோம ரைகம போன்ற இவ்வாறான இடங்களும் இருக்கின்றார்கள். நிறைய அவ்வாறு இருக்கிறார்கள். இருக்கின்றவர்கள் இந்த குறிப்பாக மிக சிறுபான்மையாக இருக்கின்றவர்கள் இன்று பல முக்கியமான விடயம் இது. பல மாணவர்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற பல மாணவர்கள் அவர்களுடைய சமயமாக பௌத்த மதத்தை தான் கற்கிறார்கள். அவர்கள் சிங்கள மொழி மூலமாக கற்க வேண்டிய ஒரு தேவையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய உடைகள் முறை, அவர்களுடைய பேச்சு மொழி என்பதெல்லாம் தமிழை மறந்ததாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு அபந்தமான நிலை காணப்பட்ட போதிலும் அந்த பகுதிகளிலே இந்த கலை கலாச்சாரம் தொடர்பாக பெரும்பான்மையாக வாழ்கின்ற நுவரெலியா மாவட்டத்தை விட ஒரு உணர்வு உள்ளவர்களும் அந்த பகுதியிலே வாழ்கிறார்கள் என்பது உண்மையிலும் இது கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அவ்வாறு நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த அல்லது அந்த பகுதியிலே இருக்கிறவர்கள் தான் தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய மொழியையும் தங்களுடைய இனத்தையும் மறந்த நிலையிலே ஒரு ஊடுருவல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இவ்வாறே தான் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நுவரெலியா பதுளை போன்ற இடங்களிலும் பிரதானமாக இப்பொழுது புதிதாக நகரங்கள் அமைக்கப்படுகின்றன இல்லை. குறிப்பாக கெடபுல்லா ஜங்ஷன், போகாவத்த ஜங்ஷன், பொரலந்த ஜங்ஷன் இவ்வாறான இடங்கள் எல்லாம் அது அது எங்களுடைய அந்த தனித்துவத்தை தமிழர்களுடைய அந்த தனித்துவத்தை இழந்த நிலையிலே பெரும்பான்மையினர்களை பிரதானமாக கொண்டு தான் அவ்வாறான நகரங்கள் கட்டியெழுப்பப்படுகின்றன. இதுவும் ஒரு அபந்தமான விடயம். உண்மையிலும் பெரும்பான்மை எமது மூதாதையர் வளர்த்த அந்த தேயிலைகளை அவர்கள் அழகாக பராமரிப்பதும் அந்த தோட்டங்களுக்குள்ளே நாங்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் எங்களுடைய விளைநிலங்கள் காடுகளாக்கப்படுவதும் என்பது இந்த நாட்டில் எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய எதிர்காலம் என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை எல்லாம் நாம் வலியுறுத்துவதன் ஒரு நோக்காகத்தான் இந்த 60 உண்மையிலும் அது 50 மாதங்கள் செல்லும் பல விடயங்களையும் இதில் விடுபட்ட விடயங்களையும் நாம் இணைப்பதற்காகவே இன்னும் ஒரு 9 களங்களை வைத்திருக்கின்றோம். அதனூடாக இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கலந்து பேசி இது தொடர்பான ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் நாம் நோக்காக கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மலையகத்தில் சிற்பத்துறை, இது வெளியில் பெரிதாக பேசப்படாத ஒரு துறை. சிற்ப கலைஞர்கள் இருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் வெளியில் பெரிதாக அது பேசப்படவில்லை. அவர்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம். அதன் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஆய்வு துறைகளிலும் கூட சில விடயங்களோடு மாத்திரம் மட்டுப்படுத்தி கொள்கின்றார்கள். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களிலே உயர் பட்டத்திற்கான ஆய்வுகளிலும் கூட எந்தளவு உயிரோட்டம் இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மலையக ஆய்வுத்துறையை பொறுத்தவரையில் நான் பல்கலைக்கழக ஆய்வுகளை குறை சொல்வதாக இல்லை, ஆனால் அதனை விட சுயாதீனமாக என்ன எழுத்துக்களும் ஆய்வு எழுத்துக்கள் தான் இந்த மலையக மலையக பல விடயங்களை பல பரிமாணங்களிலே ஆவணப்படுத்தி இருப்பதிலே உயிரோட்டம் கண்டிருக்கிறது. அந்த வகையிலே சிற்பத்துறை மட்டுமல்ல, ஓவியத்துறை அவ்வாறு பல துறைகள் குறிப்பாக அது கவனத்தில் எடுக்கப்படாமல் பேசப்படாத துறை என்று சொல்கிறீங்களா? ஆம், சிற்பத்துறை என்ற வகையிலே இன்று முக்கூத்துக்களிலே அணியப்படுகின்ற கிரீடங்கள் அதனை அந்த மரத்திலே அவர்கள் செதுக்கி செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். பொதுவாக எல்லா தோட்டங்களிலும் இந்த ஒரு நுட்பங்கள் இருக்கின்றன. அந்த புஜம் போன்ற பல விடயங்களை நாங்கள் அலங்கரிக்கின்ற நாங்கள் இந்த அலங்காரம் என்று சொல்கின்ற பொழுது மலையக அலங்கார கலைகள் என்ற வகையிலே அரங்கியலை பொறுத்தவரையிலே நாடகங்கள் அமைப்பதிலே மேடைகளை வடிவமைப்பதிலே அவர்களுடைய விடயங்களை பார்க்கலாம். அதுபோல் போல திருமண வீடுகளிலே பூ புனித நீராட்டு வீடுகளிலே அவர்களுடைய
அந்த அலங்கார நுட்பங்களை பற்றியெல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வாழ்வியல் என்பது எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்த சேர்க்கையாகவே நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். பல கோயில்களிலே, குறிப்பாக அந்த சாமிமலை பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு ஒரு கலைஞர் இந்த சிற்பங்களிலே வடிப்பதிலே மிக தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். இவ்வாறே பலரை நான் பார்த்து நிற்கின்றேன். இவ்வாறு கலைஞர்களை இனங்கண்டு அடையாளப்படுத்துவது என்பது மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றது இல்லையா? இல்லையென்று சொன்னால் அவர்களுடைய திறமை அப்படியே யாருக்கும் தெரியாமல் மலங்கடிக்கப்படும். அந்த அவ்வாறான எதுவும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறீங்களா? நிச்சயமாக. இதன் ஊடாக பல மலையகத்திலே, மலையகம் என்பது தனியே ஒரு பிராந்தியத்திற்குரிய சொல் மாத்திரமல்ல, அது ஒரு கருத்து நிலை சொல். இது இப்பொழுது நாங்கள் அந்த விடயத்தையும் பார்த்துருக்கோம். புலம்பெயர்ந்தும் இருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து எங்களுடைய இந்த அரசியல் ரீதியிலே நாங்கள் பார்ப்போம்னா பல விடயங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், பல பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கிருந்து போனவர்கள் இன்றும் இணைய வழியிலே பல மூசிக்கந்தையா, தவ முதல்வன் போன்றோர் மிக ஆர்வத்தோடு இந்த மலையகம் என்ற ஒரு பின்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறே ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்ற வரதன் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், லண்டனிலே வாழ்கின்ற பிஏ காதர் அவர்களாக இருக்கட்டும், அண்மையிலே பவள விழாவை கொண்டாடிய எங்களுடைய இந்த ஆய்வுத்துறையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக கருதப்படுகின்ற விரிவுரையாளர், சிரிஷ்ட விரிவுரையாளர் நித்யானந்தன் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. குறிப்பாக இந்த பல நாவல்களை, சி வி வேலுப்பிள்ளையினுடைய வீடற்றவன் நாவலை வெளியிட்டதிலே, அவ்வாறு பல விடயங்களை வெளியிட்டதிலே நித்யானந்தன் அவர்களுடைய பங்கு இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த அரங்குகள் ஊடாக இவர்களையெல்லாம் தேடுவதும், இவர்களெல்லாம் ஒரு கருத்தியல் ரீதியிலே நாங்கள் ஒன்றிணைப்பதும் இந்த இதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதன் நிலை வெற்றி காணலாம் என்ற ஒரு நம்பிக்கை இப்பொழுது இந்த விடயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே, இதனை நேற்றுதான் உண்மையிலும் இது தொடர்பான எங்களுடைய விடயத்தை ஆரம்பித்தோம். அந்த வகையிலே இன்று கூட உங்களுடைய இந்த களம் என்பது இந்த விடயத்திற்கான ஒரு சாதகமான அம்சமாகவே அமையும் என்பதே நமக்கு நம்பிக்கை. நிச்சயமாக பல இடங்களில் புலம்பெயர்ந்து, அதே நேரத்தில் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் கூட இருக்கின்ற நிறைய மலையகத்தை சார்ந்து இவ்வாறான சாதனை படைத்தவர்களையும் மலையகம் சார்ந்தவர்களை ஒன்றிணைக்கும் ஒரு செயற்பாடாக இந்த செயற்பாடு அமையப் போகின்றது. எனவே ஒன்றிணைந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மலையகம் என்று சொன்னாலே அடுத்து நாங்கள் பிரிக்க முடியாத ஒரு விடயம் மார்கழி பஜனை. இன்னும் நிறைய இடங்களில் அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் சமூகத்தில், மலையகம் சார்ந்த மக்கள் சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. முதல் மாதிரி இப்போ யாரும் செய்கிறது இல்லை, ஆக்களும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக. உண்மையிலும் இந்த மார்கழி பஜனை என்பதும் கூட இந்த ஆரியவாதத்தினுடைய அவருடைய அவதானத்திலே தான் மலையகத்தில் பின்பற்றப்படுகிறது என்பது என்னுள் ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக இருந்தாலும் கூட, அது மக்களை, இளைஞர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு பணியை செய்கின்றது என்ற வகையிலே, உண்மையிலும் இந்துக்களினுடைய, தமிழர்களுடைய திருவம்பாவை அந்த வழிபாட்டு முறைதான், ஆரியர்களுடைய அதனை, ஆரியர்களுடைய விஷ்ணுவினுடைய அவதாரத்தை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு தன்மையிலே தான் இந்த ராமர் பஜனை காணப்படுகிறது. குறிப்பாக ஆய்வு செய்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக. ராவணனை ஒரு தமிழ் மன்னனை எதிராக்கிய, தமிழர்களை தமிழர்களுக்கு எதிராக்கிய அந்த ஒரு பிற்போக்கான ஒரு தன்மை தான் இதனை நான் அவதானிக்கின்றேன். குறிப்பாக நான் கம்போடியாவில் இடம்பெற்ற உலக தமிழர் மாநாட்டிலும் கூட இலங்கையின் தமிழர் தொன்மங்கள், இராமாயணத்தை முன்னிறுத்திய ஒரு பார்வை என்ற வகையில் விரிவான ஒரு ஆய்வுரையை நான் அங்கே ஆற்றியிருந்தேன். அதில் பல அனுபவங்களை இருக்கின்றன. இருந்த போதிலும் அந்த ஆரியவாதங்கள் என்ற அதனை நாங்கள் ஒரு பார்க்கின்ற போதும் கூட, இங்கு மக்களை அல்லது இளைஞர்களை ஒன்றிணைக்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாடல் புனையும் திறன், குறிப்பாக இப்பொழுதெல்லாம் பொதுவாக அரங்கேற்றங்கள் அல்லது கலை நிகழ்வுகள் என்பது சிடி பிளேயர் தான் தீர்மானிக்கின்றது. ஆனால் டோலாக் அடிப்பது முதல், அந்த இசைக்கருவிகள் அதனுடைய பிரயோகம் முதல், அந்த பாடலை இயல்பாக படிக்கின்றது வகையிலே ஒரு கலைகளின் கூட்டு செயற்கையாக ஒரு அரங்கு திகழும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. இந்த தேடலிலே இவ்வாறான வகைப்பங்குகளை, இவ்வாறான இசைக்கருவிகள் பற்றி, பாடல் புனையும் திறன் பற்றி எல்லாம் நாங்கள்
பேசுவதற்கான தயாரான களங்களை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக அது சம்பந்தமான பணிகளை முன்னெடுப்போம். அதே நேரத்தில் மலையகமும் சினிமா துறையும் கதைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பகுதி. அதே நேரத்தில் நிறைய கூறும் திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. சினிமா கலைஞர்கள் பலர் இங்கிருந்து வந்திருக்கின்றார்கள். இன்னும் சினிமா துறைக்கும் சரி, கலைஞர்கள் பலரும் வந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். எனவே மலையகமும் சினிமா பற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு கருத்தரங்கு நீங்கள் இதில் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைச்சு விட்டு. உண்மையிலும் சினிமாவை பொறுத்தவரையிலே டிஎம்கே திராவிட அந்த காலகட்டம் என்பது மலையக மக்களோடு மிக முக்கியத்துவம் பெற்றது. மலையக வீதிப்பாடல்கள் என்ற ஒரு யுகம் தான் 60களுக்கு முற்பட்ட காலமாக இருக்கலாம். நடேசையர் அவர்களுடைய காலத்தின் பின்னணியிலே மீனாட்சி அம்மையார், நடேசையர், அவ்வாறு பெரியாம்பிள்ளை, ஜபார் ஜில் போன்றோரெல்லாம் இந்த தென்னிந்திய அந்த திராவிட அந்த கோட்பாடுகளோடு வந்த பாடல்களை இந்த மலையக மக்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி பாடல்களாக மாற்றிய ஒரு விடயத்தை பற்றியும் நாங்கள் பேசுகின்றோம். அது சம்பந்தமாகவும் நானும் ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு ஆய்வை செய்திருக்கின்றேன். மலையக வீதி பாடல்களின் எழுச்சி தாக்கங்களும் அவை வெளிப்படுத்துகையும் என்ற ஒரு தலைப்பிலே அது தொடர்பாக எல்லாம் நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த வகையிலே தான் சினிமா என்பது மிக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. குறிப்பாக எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் மலையக பகுதிகளில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாடல் அந்த பாடலை மையப்படுத்துகின்ற அவருடைய அந்த கருத்தியலை மையப்படுத்துகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அந்த வகையிலே சினிமா மீது பல மலையக ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கொட்டகலையை சார்ந்த அவர் இறந்துவிட்டார் திரு ராமன் அவர்கள். அவர் மெக்கானிக் ஒருவர். அந்த சினிமாவிலே ஈடுபட்டு அவர் சினிமா படம் ஒன்றை எடுத்து அரைவாசியிலே அவர் நிதி இல்லாதனால் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர்களை அவதானித்து அவர்களை நேரில் சந்தித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. இவ்வாறு பல ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலும் கூட பல சினிமா துறையிலே மிகுந்த பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலும் கூட இங்கிருந்து இலங்கையிலிருந்து திரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பின்னர் புலம்பெயர்ந்த தவ முதல்வன் போன்றோர் சிலர் அந்த அங்கு உள்ள சினிமாவோடும் ஆதிக்கம் அவர்களும் அங்கே ஆளுமை செலுத்தி வருவதை காணலாம். அவ்வாறே இன்று குறுந்திரைப்படங்கள், குறிப்பாக நாங்கள் ஒரு சினிமா என்ற அடிப்படையில் இவரை பெரும்பாலும் எமது ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுவது குறைவு. திரு சுகுமாரன் லிந்துளையை சேர்ந்தவர், அவர் நாடக கலைஞர், கிட்டத்தட்ட 100 நாடகங்களுக்கு மேல் அவரை இயற்றியிருக்கிறார். 3 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். கண்ணகியும் காமாட்சியும் ஒரு கண்ணகி தான் என்ற ஒரு ரொம்ப அது இந்தியாவிலே ஒரு பதிப்பகத்திலே வெளியிடப்பட்டது. அவருடைய அந்த சினிமா நடவடிக்கைகள் அது குறைபாடுகள் இருக்கலாம், ஆனாலும் கூட அந்த ஈடுபாடு என்பது உண்மையிலும் வரவேற்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அவ்வாறே பல ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான பதிவை எல்லாம், அவர்கள் தொடர்பான ஆவணங்கள் எல்லாம், அந்த சினிமா நகர்வுகள் தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் முன்னெடுப்பதற்கு அல்லது இதனை ஆவணப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இந்த குறுந்திரைப்படங்களிலே பலர் அவதானங்களை செலுத்தியவர்கள். நேற்று தினம் கூட மலையவன் என்ற ஒரு குறுந்திரைப்படம் வெளியிடப்பட்டிருப்பதாக அறிகின்றேன். அது இன்னும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் ரணில் ஆர்கோ போன்ற அந்த புதிய இளைஞர்களால் பல விடயங்கள், பல முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றன. அவற்றையெல்லாம் பற்றி நாங்கள் பேசுவதும் அவற்றை வாழ்த்துவதோடு அவற்றுக்கான வாய்ப்புகளை மென்மேலும் விருத்தி செய்வதற்கான களங்களாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த ஆய்வு கருத்தரங்கில் இப்போ நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் இருக்கலாம். அவர்களும் ஆய்வாளராக நான் பங்குபற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் பங்குபற்றலாம். நிச்சயமாக அனைவருக்கும் இது ஒரு ஒட்டுமொத்த அதன் முதல் குறிப்பிட்டது போல் பிரதேசம் சார்ந்த அல்ல, ஒரு எண்ணக்கரு சார்ந்த ஒரு விடயம். அந்த அடிப்படையில் இதில் யாரும் ஒரு திறந்த விடயம், யாரும் பங்கு பெற்றலாம். பங்கு பெற்றுகின்றவர்கள் அந்த உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை ஒரு முறையான அந்த காலத்திற்கு முன்பதாக அதனை நீங்கள் முன்வைப்பீர்களாக இருந்தால் இந்த ஆய்வரங்குகளிலே உங்களுடைய கட்டுரைகள் இணைத்துக் கொள்ளப்படலாம். உண்மையிலும் நிபுணத்துவம் வாய்ந்த அவர்கள் நேரடியாக எங்களாலேயே அழைக்கப்படுவார்கள். எமது நிகர் அதிதிகள் குழு என்ற ஒரு குழுவிலும், நிகர் நண்பர்கள் குழு என்ற வகையிலும் அதிலே தெரிவு செய்யப்படுவதற்கு பல இலக்கிய பல சமூக ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்களோடு புதிதாக இந்த விடயத்திலே ஆர்வமோடு கலந்து கொள்வதற்கு எண்ணுகின்றவர்கள் எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்களுக்கான வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். இந்த ஒரு சமூக பொறுப்பு என்ற வகையிலே இந்த விடயத்தோடு சார்ந்த, குறிப்பாக உண்மையிலும் இந்த விடயத்தை நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே செய்தியாக வெளியிட்டதன் பின்பு வடகிழக்கை சார்ந்த பல ஆளுமைகள் எம்மோடு தொடர்பு கொள்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த முஸ்லீம்கள், மலையகத்தை சார்ந்த முஸ்லீம்களும் நிறைய தொடர்பு கொள்கின்றார்கள். ஆனால் உண்மையிலும் இதுவரையில்
மலையகத்தை சார்ந்த பலர் இதனை கண்டுகொள்ளாததும் இது சம்பந்தமாக ஒரு வினா கூட என்ன செய்வோம் என்ற ஒரு விடயத்தை பேசாத ஒரு இரண்டொருத்தரை தவிர பலர் இதனை கண்டுகொள்ளவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எமது இந்த நிகர் அதிதிகள் என்ற வகையிலும் நிகர் நண்பர்கள் என்ற வகையிலும் இதோடு ஆளுமையோடு தொடர்புபட்ட பல அன்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளும் பெற்ற வகையிலே நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தினுடைய செயற்பாட்டாளர்களுடைய அந்த கருத்துக்களோடும் இந்த விடயத்தை நாங்கள் முன்னகர்த்துவதற்கு இருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக சில வேளை இதுவரையில் விளக்கங்கள் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே இவ்வாறான விடயங்கள் இவ்வாறான இந்த சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு விளக்கம் பெறுகின்ற ஒரு களமாக இருக்கும். எனவே உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் மிக அக்கறையோடு எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய அந்த சமூக பொறுப்பையும் நீங்கள் சரிவர செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடும் அந்த உங்களுக்கான அழைப்பையும் நாங்கள் இந்த இடத்திலேயே நாங்கள் திறந்ததாக விடுகின்றோம். சமூக பொறுப்புன்னு நீங்கள் சொன்னீங்க. சமூக பொறுப்புன்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலையகத்தை சார்ந்த மக்கள் பல இடங்களில் வசித்து கொண்டிருக்கிறாங்க. எந்த துறையில் இன்னும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வை இருக்கிறது? நிறைய துறைகள் முன்னேறி சாதனை படைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்னும் இந்த துறை இன்னும் முன்னேறினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கின்ற துறை என்னவாக? பல துறைகளிலே இன்று காணப்பட்டாலும் கூட வர்த்தகத்துறையை பொறுத்தவரையிலும் கூட குறிப்பாக இந்த கண்டி அண்மித்த பிரதேசத்திலும் ஒரு எங்களுக்கான ஒரு இடப்பெயர்வு நிர்பந்தம் வந்தது. நான் கூறுகின்ற அந்த அபிவிருத்தி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக விஸ்பனையிலே அந்த பிரதேசத்திலே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இடப்பெயர்வு என்ற வகையிலே நாங்கள் பார்க்கலாம். யுத்தகால இடப்பெயர்வு 1953 காலகட்டத்திலே அந்த காலகட்டத்திலே ஏற்பட்ட அந்த புலம்பெயர்வுக்கான இடப்பெயர்வுக்கான நிர்பந்தத்தினூடாக புலம்பெயர்ந்தவர்கள் என்று வடகிழக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல விடயங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் ஒரு ஒருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே ஒரு நிகழ்வு நடைபெற்ற பொழுது அதற்கு பல விமர்சனங்கள் வெளிவந்தன. குறிப்பாக எமது சமூகத்திலே ஒரு விடயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அது தொடர்பாக ஒரு முழுமையாக நடத்த விடாமல் இருந்து ஒரு ஒரு பெரிய நிபுணத்துவத்திலே நாங்கள் குறை கூறுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இது அனைத்தும் இந்த 60 மாத கருத்தரங்கில் பூர்த்தி செய்யப்படுமா அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்துமா? அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீங்களா? இல்லை, வெறுமனே நாம் ஒரு அரங்குகளிலே பேசிவிட்டு இதனை செயற்படுத்துவது என்பதன் ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் அவ்வப்போது 60 மாதங்கள் முடிந்தது, அது 5 வருடங்கள். 60 மாதங்களின் பின்புதான் இதற்கு தீர்க்கமான விடயங்களையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதில்லை. அது தனியே நாங்கள் இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமான பொறுப்பும் அல்ல. அதனை அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள், அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் இன்று குறிப்பாக இந்த எங்களுடைய கதைகள் டிவியின் ஊடாக வருகின்ற அந்த கதைகள் ஊடாக பல சமூக ஒன்றிணைவுகள் இல்லை, மரண வீடுகளுக்கு செல்வதில்லை, கதை கட்டுவிடும் என்பது அது அவரவர் தனிப்பட்ட விருப்பமாக. இப்போ ஒரு மரண வீடு ஏற்பட்டுவிட்டாலும் எங்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு தோணம் வேணும், நான் அங்கே செல்ல வேணும் என்பது சொல்ல அதுக்கு நாங்கள் தொலைக்காட்சிகளோ நாடகங்களையோ குறை கூற முடியாது. அவர் தனிப்பட்ட விருப்பமாக அது இருக்கலாம். இருந்தாலும் கூட நான் கேட்ட விஷயம், இந்த ஆய்வு கருத்தரங்கின் மூலம் நீங்கள் முன்வைத்த அனைத்து ஆதங்கங்களுக்கும் ஒரு முடிவு நிச்சயமாக இது சம்பந்தமான ஒரு கவலையின் ஈர்ப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது சம்பந்தமான வேலை திட்டங்களை செய்ய வேண்டியது சமூகத்தின் எல்லோருடைய கடமை. அது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்து ஒரு ஒன்றிணைவை ஏற்படுத்த வேண்டியதும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியதும் ஒரு கடமை. ஆகவே தெளிவு பெறுகின்ற பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக கலந்துரையாடப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமான தெளிவுகள் வரும். அந்த தெளிவுகளூடாக சில செயற்திட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் இதற்கும் வெற்றி காண்பதற்கு நாங்கள் துணிய வேண்டும் என்பது அது தனியே நிகர் சமூக கலை இலக்கிய மன்றத்தினுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, சமூகத்தின் எல்லா தரப்பினருடைய பொறுப்பு. நிச்சயமாக ஒரு சமூகம் முன்னேற வேண்டும், அனைத்து சமூகத்தினுடைய அனைத்து துறைகளும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் சமூகத்திற்காக, நாம் வாழ்ந்த நாட்டிற்காக, நாம் வாழ்ந்த இடத்திற்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு இருக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியாக ஒழுக்கங்கள், அதே நேரத்தில் கல்வி சார்ந்த விடயங்கள், கலை சார்ந்த விடயங்கள் அனைத்திலுமே சிறப்பாக விளங்க வேண்டும். தொடர்ச்சியாக மலையகம் 200 கடந்திருந்தாலும் கூட இன்னும் பல்வேறுபட்ட இடங்களில் வந்து மக்கள் சிறப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே வளர்ச்சியை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. எனவே அனைத்து மலையக மக்களுடைய பிரச்சனைகளும் வெகு விரைவில் தீர்வடையும், ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டார் சமூக கலை இலக்கிய செயற்பாட்டாளர் திரு அருணாச்சலம் லட்சுமணன் அவர்கள். எனவே சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.